மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதான அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனில் வெளிவந்த பிறகு முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் டெல்லி புதிய முதல்வராக அதிஷி இன்று பதவியேற்றார். அவருடன் சௌரவ் பரத்வாஜ், கோபால் ராய், கைலாஷ் கெலாட், இம்ரான் ஹுசைன் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். அவர்களுக்கு கவர்னர் சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகள் அங்கம் வகிக்கும் கோட் அமைப்பின் மாநாடு அமெரிக்காவின் டெல்வாரி நகரில் நடக்கிறது. ஜோ பைடன் தலைமையில் நடக்கும் இந்த மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி இன்று அமெரிக்கா புறப்பட்டு சென்றார். ஜம்மு காஷ்மீரின் மெந்தரில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று பேசினார். பிரதமர் மோடியின் ஆட்சியில் ஜம்மு காஷ்மீர் முன் எப்போதும் இல்லாத மாற்றத்தை அடைந்துள்ளது. அடிக்கடி துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடந்த நாட்கள் போய்விட்டன. அப்போது பாகிஸ்தானை பார்த்து உள்ளூர் தலைவர்கள் பயந்தார்கள். இப்போது பிரதமர் மோடியை பார்த்து பாகிஸ்தான் பயப்படுகிறது என கூறினார். ஜம்மு காஷ்மீரில் மெந்தரில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஜம்முவில் மீண்டும் பயங்கரவாதம் திரும்பும் என்ற அச்சத்தை ஒமர் அப்துல்லா விதைக்க பார்க்கிறார் என்றார். பயங்கரவாதம் நுழைவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் அமித்ஷா கூறினார். திருப்பதி தேவஸ்தானத்தில் தயாரிக்கப்படும் பிரசாதங்கள் அனைத்தும் தரமான நெய் மற்றும் பொருட்கள் கொண்டு தயார் செய்து பக்தர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக திருப்பதி தேவஸ்தான முதன்மை செயல் அலுவலர் ஷியாமலா ராவ் தெரிவித்துள்ளார். நெய்யின் தரத்தை பரிசோதிக்க வெளிநாட்டிலிருந்து 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உபகரணங்கள் வாங்கி சொந்தமாக புதிய நவீன ஆய்வகம் அமைக்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். திருப்பதி லட்டு விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கேட்டு ஆந்திர மாநில காங்கிரஸ் கட்சி போராட்டத்தை தொடங்கியது. இந்நிலையில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு சம்மதித்தால் சிபிஐ விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டுவர தயார் என பாஜக மத்திய உள்துறை இணையமைச்சர் பாண்டி சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். விலங்கு கொழுப்பு கலந்த நெய்யில் லட்டு தயாரித்தால் கோயிலுக்கு மிகப்பெரிய பாவமும் தோஷமும் ஏற்பட்டதாக அர்ச்சகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் இந்த விவகாரத்தை தொடர்ந்து திருப்பதி கோயிலுக்கு தோஷத்தை போக்க விரைவில் குடமுழுக்கு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட விருந்தினர்களுக்கு 300 கிலோ அளவிலான 1 லட்சம் திருப்பதி லட்டுகள் விநியோகிக்கப்பட்டது. இந்நிலையில் திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டிருந்ததால் அது மன்னிக்க முடியாத குற்றம். இதில் தொடர்புடையவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அயோத்தி ராமர் கோயில் தலைமை பூசாரி ஆச்சாரியா சத்யேந்திரதாஸ் தெரிவித்தார். திருப்பதி லட்டு தயாரிக்க அமுல் நிறுவனம் அனுப்பிய நெய்யிலும் கலப்படம் இருந்ததாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இதற்கு அமுல் நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளது. திருப்பதி தேவஸ்தானத்திற்கு நாங்கள் ஒருபோதும் நெய்யை வழங்கவில்லை. ஐஎஸ்ஓ தரசான்று பெற்ற எங்கள் அதிநவீன உற்பத்தி நிலையங்களில் உயர்தர சுத்தமான பால் கொழுப்பில் இருந்து மட்டுமே நெய் தயாரிக்கப்படுகிறது என விளக்கம் அளித்துள்ளது. திருப்பதி லட்டு விவகாரத்தை தொடர்ந்து தமிழகத்தில் தயாரிக்கப்படும் இனிப்புகளிலும் விலங்கு கொழுப்பு கலக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்தது. தமிழகத்தில் இதுவரை விலங்கு கொழுப்புகள் கலந்த நெய்யில் இனிப்புகள் தயாரிக்கப்படவில்லை, அவை தொடர்பான புகார்களும் பெறப்படவில்லை என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். திருப்பதி லட்டு சர்ச்சையை தொடர்ந்து தமிழகத்தின் பழனி கோயில் பஞ்சாமிரத தயாரிப்பு குறித்து சிலர் கேள்வி எழுப்பினர். இந்நிலையில் திருப்பதி லட்டு தயாரிக்க விலங்கு கொழுப்பு கலந்து நெய் சப்ளை செய்த ஏஆர் ஃபுட்ஸ் நிறுவனம்தான் பழனி முருகன் கோயிலுக்கும் நெய் சப்ளை செய்கிறது என சமூக வலைதளங்களில் பரவி வரும் வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம். தமிழக அரசின் ஆவின் நிறுவனம் தான் பழனி பஞ்சாமிரதம் தயாரிக்க நெய் சப்ளை செய்கிறது என அமைச்சர் சேகர் பாபு விளக்கம் அளித்துள்ளார். திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்ட நெய் பயன்படுத்தப்பட்டதாக எழுந்த புகார் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ கோயில்களில் வழங்கப்படும் பிரசாதங்கள் ஆய்வு செய்யப்படும் என அம்மாநில உணவு பாதுகாப்புத்துறை அறிவித்தது. அதேபோல் ராஜஸ்தான் மாநில கோயில்களில் வழங்கப்படும் பிரசாதங்களின் தரம் குறித்தும் 23ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை ஆய்வு செய்ய உள்ளதாக உணவு பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. திருப்பதி லட்டு பிரசாதத்தில் மாட்டுக் கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரம் சர்ச்சையாகியுள்ளது. இதுகுறித்து பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், பெரும்பாலான இனிப்பு பண்டங்களில் விலங்குகளின் கொழுப்பு சேர்க்கப்படுவது சகஜம்தான், உலகம் முழுவதும் இது நடக்கிறது என்றார். ஆனால் லட்டு விவகாரம் மட்டும் ஏன் அரசியலாக்கப்படுகிறது என தெரியவில்லை. மாட்டுக் கொழுப்பு கலக்கக்கூடாது என்றால் அதற்கான வழிகாட்டுதலை உருவாக்க வேண்டும் என திருமாவளவன் கூறினார். கலப்பட உணவுகளால் உலகம் முழுவதும் ஆண்டுக்கு 60 கோடி பேர் நோய்வாய்ப்படுகின்றனர். 420,000 பேர் இறக்கின்றனர். அதில் 70% பேர் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் என டெல்லியில் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதனம் ஜிப்ரேசஸ் தெரிவித்துள்ளார். 30 லட்சம் பேருக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவு கிடைப்பதில்லை. பாதுகாப்பற்ற உணவை தடுக்க உணவு தர நிர்ணய அமைப்புகளுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது எனவும் தெரிவித்தார்.
ஜம்முவில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் ராஜ்யசபா எதிர்க்கட்சித் தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கே தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், பாஜகவை அரசியலிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் தேசிய மாநாட்டு கட்சியுடனான கூட்டணி அவசியமானது என்றார். மாநில அந்தஸ்து மீட்டெடுக்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா ரூபாய் 25 லட்சம் மதிப்பிலான மருத்துவ காப்பீடு, குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்திரம் ரூபாய் 3000, பெண்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படும். மாநிலத்தில் 1 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என தெரிவித்தார். சீக்கியர்கள் குறித்த தனது பேச்சு குறித்து பாஜக பொய்களை பரப்பி வருவதாக ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாததால் என்னை அமைதியாக நினைக்கிறார்கள். வேற்றுமையில் ஒற்றுமை, சமத்துவம் மற்றும் அன்பு ஆகிய இந்தியாவின் அடிப்படை பண்புகளுக்காக எப்போதும் குரல் கொடுப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கான முக்கிய பரிந்துரைகளில் குறைபாடுகள் காணப்படுகிறது. இதுகுறித்து பார்லிமெண்டில் விவாதிக்கப்பட வேண்டும் என முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷனர் குரேஷி தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்ய கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன், ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆபத்தானது, அது தவறு என உலக அரசியலுக்கு தெரியும் என்றார். நான் அரசியலுக்கு வந்தது எனக்காகவோ நமக்காகவோ அல்ல, நாளைக்காக தான் என தெரிவித்த அவர், தேர்தலில் தோல்வியடைந்த அரசியல்வாதிகளை மக்கள் நினைவில் வைத்திருப்பார்கள், தோற்ற அரசியல்வாதி என என்னைத்தான் சொல்கிறேன் என்று கூறினார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் எதிரிகளை வலுவிழக்க செய்யும் சத்ரு சம்ஹார யாகம் நடத்தி மத்திய அமைச்சர் எல் முருகன் சிறப்பு வழிபாடு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026 தமிழகத்தில் பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையும். 100வது சுதந்திர தினத்தை இந்தியா கொண்டாடும் போது உலக நாடுகளுக்கு வழிகாட்டும் வல்லரசு நாடாக மாறும் என்றார். பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க தயக்கம் காட்டுவது ஏன் என தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் கேள்வி எழுப்பியுள்ளார். செல்வ பெருந்தகைக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க வேண்டும், அரசுக்கு ஏதேனும் சங்கடங்கள் இருந்தால் CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என ANS பிரசாத் தெரிவித்துள்ளார். திமுகவில் உதயநிதியை தவிர வேறு MLAவுக்கும் அமைச்சருக்கும் துணை முதல்வராகும் தகுதி இல்லையா என அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் கேள்வி எழுப்பினார். தாத்தா, மகன், பேரன் என இவர்களுக்குள்ளேயே ஆட்சியை பகிர்ந்து கொள்கிறார்கள், இதுதான் அண்ணாவின் கொள்கையா? அண்ணாவின் கொள்கை திமுகவில் நீர்த்து போய்விட்டது என்பதற்கு இதைவிட சாட்சி வேண்டுமா எனவும் கேட்டார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நடந்த அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் MLA மாதேஸ்வரன் கலந்து கொண்டார். அதிமுக ஆட்சியில் தாலிக்கு தங்கம் கொடுத்து பெண்களை காப்பாற்றியது, ஆனால் விஷ சாராயம் விவகாரத்தில் பல பெண்களின் தாலி அறுக்கப்பட்ட ஆட்சியாக திமுக உள்ளது என மாதேஸ்வரன் தெரிவித்தார். இலங்கையில் புதிய அதிபருக்கான தேர்தல் இன்று காலை 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு துவங்கியது. 13,400 ஓட்டுச்சாவடிகளில் காலை முதலே விறுவிறுப்பாக நடந்த ஓட்டுப்பதிவு மாலை 4 மணியுடன் நிறைவடைந்தது. உடனடியாக ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என அந்நாட்டு தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே குகையநல்லூரில் பொன்னை ஆற்றின் குறுக்கே 12.70 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட புதிய தடுப்பணையை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். தடுப்பணையின் உறுதி வெள்ளம் வரும்போதே தெரியும். தடுப்பணை சரியாக கட்டவில்லை என்றால் அதனை கட்டியவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டும். தப்பு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் விடமாட்டேன் என எச்சரித்தார். புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளை வரவேற்கக்கூடியவர்களாக போலீசார் இருக்க வேண்டுமே தவிர அவர்களை விரட்டுபவர்களாக இருக்கக்கூடாது என முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தினார். இந்திய அளவில் சிறந்த காவலர்களாக நாம் விளங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நாட்டை வழிநடத்தியவர்களும் இப்போது வழிநடத்துபவர்களும் RSS அமைப்பால் வளர்ந்தவர்கள். 100 ஆண்டு காணும் இயக்கத்தின் அணிவகுப்புக்கு அனுமதி மறுப்பதை ஏற்க முடியாது என பாஜக MLA வானதி தெரிவித்துள்ளார். அக்டோபர் 6 தேதி நடக்கும் RSS அணிவகுப்புக்கு தமிழக முதல்வர் தலையிட்டு அனுமதி அளிக்க போலீசாருக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் தெரிவித்தார். மதுரையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் போலீசார் இல்லாமல் மாவட்ட கலெக்டர் தலையிடுகிறார். அவர் இதில் தலையிட தேவையே இல்லை, அவர் அதிகார வரம்பை மீறி தலையிடுகிறார் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறினார். மதுரையில் 8 இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்ற மாவட்ட கலெக்டர் சங்கீதா அனுமதிக்கவில்லை. இதை பற்றி பேசும்போதுதான் முரண்பாடு வருகிறது என்றும் தெரிவித்தார். காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெற்றுள்ள கோயில் நில அபகரிப்பு மோசடி குறித்து புதுச்சேரி அரசு தனி கமிஷன் அமைத்து கோயில் நிலங்களை மீட்டு கோயில்களுக்கே வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என திருநள்ளாறு MLA PR சிவா வலியுறுத்தியுள்ளார். சத்தீஸ்கரில் நக்சல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட 55 பேரை டெல்லியில் உள்ள தன் இல்லத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்தார். வரும் 2026 மார்ச் மாதத்துக்குள் நக்சலிசத்தை முற்றிலுமாக ஒழிக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளது. எனவே ஆயுதங்களை கைவிட்டு நக்சல்கள் அனைவரும் சரணடைய வேண்டும், மீறினால் கடும் நடவடிக்கைகளை சந்திக்க வேண்டி வரும் எனவும் எச்சரித்தார்.
சென்னை பெருங்குளத்தூரில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட திட்ட அனுமதி வழங்குவதற்கு ரூபாய் 28 கோடி லஞ்சம் வாங்கியதாக ஆதாரத்துடன் அறப்போர் இயக்கம் புகார் அளித்தது. இதைத் தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்திய விமானப்படை தளபதியாக இருக்கும் ஏர் மார்ஷல் விவேக் ராம் சௌத்ரி செப்டம்பர் 30 ஓய்வு பெற உள்ளார். அந்த பதவிக்கு விமானப்படை துணை தளபதியாக உள்ள அமீர் பிரீத் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் செப்டம்பர் 30 பொறுப்பேற்க உள்ளார். மும்பையில் உள்ள ஜூஹு கடற்கரையில் நடந்த கடற்கரையை சுத்தம் செய்யும் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ், மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் மகாராஷ்டிர கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கடற்கரையில் டிராக்டர் ஓட்டிய முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தூய்மைப் பணியை மேற்கொண்டார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கிலிருந்தா ஜாமீன் பெற்று வெளிவந்த டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சமீபத்தில் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். இந்நிலையில் அவரது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஏற்றுக் கொண்டுள்ளார். புதிய முதல்வராக அதிஷி பதவியேற்கும் வரை கெஜ்ரிவால் அதே பதவியில் தொடர்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு அலங்காரத்தில் வெங்கடேஸ்வர பெருமாள். சென்னை தியாகராய நகரில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் உள்ளது. புரட்டாசி முதல் சனிக்கிழமையொட்டி சிறப்பு அலங்காரத்தில் பெருமாள் காட்சியளித்தார். அதிகாலை முதலே குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கோவிந்தா முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். கரூர் கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோயிலில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையொட்டி பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் நடத்தப்பட்டது. பொது தரிசன வரிசையில் பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து வெங்கட்ரமண சுவாமியை தரிசனம் செய்தனர். புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் காலை முதலே பக்தர்கள் குவிந்தனர். பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தேவஸ்தான அதிகாரிகள் திணறினர். பக்தர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், பால் உள்ளிட்டவைகளை தேவஸ்தான தன்னார்வலர்கள் வழங்கினர். மதுரை தெப்பகுளத்தில் உள்ள முக்தீஸ்வரர் கோவிலில் சூரிய ஒளிக்கதிர் நேரடியாக கருவறையில் விழுந்து இறைவனை தரிசிக்கும் நிகழ்வு இன்று துவங்கியது. திரளான பக்தர்கள் இந்த அரிய காட்சியை பார்த்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்வு செப்டம்பர் 30 வரை காலை சுமார் 6:15 6:50 என 2 முறை நடைபெறும் என கோவில் நிர்வாகிகள் தெரிவித்தனர். தென்காசியில் பிரம்மகுமாரிகள் அமைப்பு சார்பில் 12 ஜோதிர்லிங்க தரிசனம் மற்றும் கோடிலிங்க தரிசனம் கண்காட்சி துவங்கியது. கண்காட்சியை முன்னிட்டு பரதநாட்டியம் மற்றும் அஷ்டலட்சுமிகளின் தத்ரூப தரிசனம் நடந்தது. அஷ்டலட்சுமி அலங்காரத்தில் 8 பெண்கள் தத்ரூபமாக காட்சியளித்தனர். திரளான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடந்தன. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் காரமடை அரங்கநாதர் கோவிலில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையொட்டி அரங்கநாதருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. புஷ்ப அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளிய அரங்கநாதரை நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்தனர். விவசாயம் செழிக்கவும் உணவு பஞ்சம் நீங்கவும் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு அரிசி காய்கறிகள் தானமாக வழங்கப்பட்டது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டன. 1,27,82,683 பணமும், 3 கிலோ 785 கிராம் தங்கம், 4 கிலோ 430 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக கிடைத்தன. வெளிநாட்டு கரன்சிகள் மற்றும் காயின்களும் உண்டியலில் கிடைத்தன. தேனி மாவட்டம் போடிநாயகனூரில் சீனிவாச பெருமாள் கோவில் உள்ளது. புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு சீனிவாச பெருமாளுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த சீனிவாச பெருமாளை திரளான பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். தஞ்சை நாலுகால் மண்டபம் அருகில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடந்தது. வெங்கடேச பெருமாளுக்கு தங்க கவசம் சாத்தப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வேலூரில் உள்ள திருப்பதி தேவஸ்தான தகவல் மைய ஆலயத்தில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு துளசி மாலைகள், மலர் மாலைகளால் சிறப்பு அலங்காரங்களை செய்து வெள்ளி கவசம் அணிவித்து மகா தீபாராதனைகள் நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். ஹைதராபாத்தில் இருந்து சென்னைக்கு தனியார் ஆம்னி பஸ்ஸில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வரப்பட்ட 2 கோடி ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர். அந்த பணம் வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த பணம் குறித்து வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். கொடைக்கானல் அருகே குனிப்பட்டி வனப்பகுதியில் சுமார் 300 அடி நீளத்திற்கு நிலத்தில் பிளவு ஏற்பட்டு இரண்டாக இருந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேல்மலையில் உள்ள கீழ்கீழாவரை கிராமத்திற்கு செருப்பன் ஓடையிலிருந்து குழாய் மூலம் நீர் வருவது வழக்கம். ஆனால் கடந்த சில நாட்களாக குழாயில் தண்ணீர் வராததால் கிராம மக்கள் சிலர் வனப்பகுதிக்குள் சென்று பார்த்தபோது நிலம் பிளவற்று இருந்தது தெரியவந்துள்ளது.
தமிழகத்தில் 7 அரசு சட்டக் கல்லூரிகளில் முதல்வர்களே இல்லை, அதுபோல் போதிய ஆசிரியர்களும் இல்லாத நிலையில் மாணவர்களின் கல்வித்தரம் எவ்வாறு இருக்கும் என இதுகுறித்த பொதுநல வழக்கு ஒன்றை விசாரித்த மதுரை ஹைகோர்ட் நீதிபதிகள் கேட்டனர். அடிப்படை வசதிகள் கூட இல்லாத சட்டக் கல்லூரிகளை தமிழகத்தில் மூடவிடலாமா என்றும் நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் விக்டோரியா கௌரி அமர்வினர் அதிரடியாக கேள்வி எழுப்பினர். சென்னை வேளச்சேரி அதிமுக பகுதி செயலாளர் மூர்த்திக்கு சொந்தமான வீடு உட்பட 5 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். 2021 சட்ட விதிகளை மீறி 1200 சதுர அடி நிலத்தை பத்திரப்பதிவு செய்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடந்தது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பகுதியில் செப்டிக் டேங்க் கட்டுவதற்காக குழி தோண்டும் பணி நடந்தது. 25 அடி ஆழத்தில் விஷவாயு தாக்கியதால் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த 2 தொழிலாளர்கள் பரிதாபமாக இறந்தனர். சம்பவம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். புதுச்சேரியில் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருகிறது. இன்று ஒரே நாளில் 23 பேர் டெங்கு பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சுகாதாரத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள சின்னலிங்கம் என்பவருக்கு சொந்தமான விவசாய கிணற்றில் 5 காட்டு மாடுகள் விழுந்தன. வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடி அவற்றை மீட்டனர். கிணற்றை விட்டு வெளியே வந்த காட்டு மாடுகள் மலையை நோக்கி ஓடின. திருச்சி மாவட்டத்தில் ஆபரேஷன் அகழி என்ற பெயரில் ரவுடிகளின் வீடுகளில் அதிரடி சோதனை நடைபெற்றது. இதில் அவர்களுக்கு தொடர்பு இல்லாத 258 சொத்து ஆவணங்கள், 82 நிரப்பப்படாத காசோலைகள், 18 மொபைல் போன்கள் மற்றும் பல ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதுமட்டுமின்றி அரிவாள், இரும்புவாள், இரும்பு கம்பி போன்ற ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டன. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பள்ளிக்கல்வித்துறையில் நிலவும் முறைகேடுகளை களைவதற்காகவும் பள்ளிக்கல்வித்துறை செயல்பாடுகளை கண்காணிக்கவும் மாவட்ட வாரியாக குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறையில் IAS தரத்தில் உள்ள அதிகாரிகள், இயக்குநர்கள், கண்காணிப்பு அதிகாரிகளாக நியமனம் செய்யப்பட உள்ளனர். இந்த குழுவினர் மாவட்டம் தோறும் ஆய்வு செய்து அறிக்கையை 5 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணி காரணமாக சென்னை தாம்பரம் கடற்கரை வரையிலான மின்சார ரயில் சேவை ஞாயிறு காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இருப்பினும் பயணிகளின் வசதிக்காக சென்னை கடற்கரை பல்லாவரம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி பள்ளி வளாகத்தை சுற்றி புகையிலை பொருட்கள் விற்கப்படுவது குறித்தும் பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் இல்லாதது குறித்தும் அறிக்கை அளிக்க தமிழக அரசு சென்னை மாநகராட்சி மற்றும் காவல்துறைக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் தொழிலாளர்கள் நடத்தும் போராட்டம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்நிலையில் இன்னும் 4 நாட்களுக்குள் ஊழியர்கள் பணிக்கு திரும்பாவிட்டால் பணி நீக்கம் செய்யப்படுவர் என சாம்சங் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC நிறுவனத்தில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் 20% போனஸ் வழங்க வலியுறுத்தி கடந்த 2 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததாக ஜீவா ஒப்பந்த தொழிற்சங்க சிறப்பு தலைவர் சேகர் கூறினார். புதுச்சேரியில் சுமார் 6 கோடி மதிப்பிலான ஆராய்ச்சி திட்டங்களை செய்வதற்காக கடந்த கல்வியாண்டில் தேசிய தொழில்நுட்பக் கழகம் மூலம் பல்வேறு நிதி நிறுவனத்திடமிருந்து ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாக தேசிய தொழில்நுட்பக் கழக இயக்குநர் மகரந்த் மாதவ் காங்கிரேகர் தெரிவித்தார். காரைக்காலில் தொடர்ந்து பள்ளிகளுக்கு 2-வீலரில் அதிவேகமாக வந்து செல்லும் 100 மேற்பட்ட மாணவர்களின் ரேஸ் பைக்குகள் மற்றும் 2-வீலர்களை போக்குவரத்து காவல் நிலைய போலீசார் பறிமுதல் செய்தனர். பெற்றோர்களை கண்டித்து உறுதிமொழி ஏற்க வைத்த பின் அவர்கள் மீது வழக்கு பதிந்து அபராதம் விதித்தனர். சென்னையிலிருந்து சிதம்பரம் நோக்கி வந்த அரசு பேருந்து ஒன்று கடலூர் சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென பழுதாகி நின்றது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. போலீசார் மற்றும் பொதுமக்கள் அரசு விரைவு பேருந்தை தள்ளி ஓரமாக நிறுத்த உதவி செய்தனர். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் தூய்மைப்படுத்தும் பணி நடந்தது. துணைநிலை கவர்னர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி கடலோர பாதுகாப்பு படை, நகராட்சி மற்றும் வனத்துறை இணைந்து இப்பணியை மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வடசென்னிமலை அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி முன் இந்திய மாணவர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சேலம் பெரியார் பல்கலை கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என கோஷம் எழுப்பினர். பூந்தமல்லியிலிருந்து தாம்பரம் சென்ற அரசு பஸ் மீது ஏறி பள்ளி மாணவர்கள் அட்டகாசம் செய்துள்ளனர். தொடர்ந்து அவர்கள் அலப்பறை செய்த வீடியோவை சோசியல் மீடியாக்களில் ரீல்ஸாக பதிவிட்டுள்ளனர். பள்ளி மாணவர்கள் செய்த அட்டகாசத்தை போலீசார் கண்டுகொள்ளவில்லை என புகார் எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவேல் பூங்காவில் உயர்த்தப்பட்ட பூங்கா நுழைவு கட்டணத்தை குறைக்க வேண்டும். இ-பாஸ் நடைமுறையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். போதிய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என சுற்றுலா பயணிகளும் வியாபாரிகளும் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருச்சி ரயில்வே ஜங்ஷன் அருகே உள்ள பாலம் அருகே புதிய பாலம் கட்டப்பட உள்ளது. இந்த பாலம் அமையவுள்ள இடத்தில் அமைச்சர் நேரு அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டார். புதிய பாலம் கட்டப்பட உள்ளதால் திருச்சி ஜங்ஷன் பழைய பாலம் இடிக்கப்பட உள்ளது. இன்னும் 10 நாட்களில் பாலம் மூடப்படும். இதற்கான அறிவிப்பை மாவட்ட கலெக்டர் வெளியிடுவார் என அமைச்சர் நேரு கூறினார். திருப்பதி தேவஸ்தானத்துக்கு லட்டு தயார் செய்வதற்கு நெய் வழங்கிய ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனத்தில் கலப்படம் இருப்பதாக புகார் எழுந்தது. இதனால் அந்த நிறுவனத்தில் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஒருவர் சோதனை நடத்தினார். அங்குள்ள பால் மற்றும் நெய் பொருட்களை பரிசோதனைக்காக கொண்டு சென்றார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்பகனூரில் டிராக்டரின் டயர் வெடித்து தியாகராஜன் என்பவர் பின்பக்க டயரில் சிக்கி சம்பவ இடத்திலேயே இறந்தார். படுகாயமடைந்த அவரது நண்பர் ராதாகிருஷ்ணன் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஆத்தூர் போலீசார் விசாரிக்கின்றனர். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி கிராமத்தில் இருந்து தேனி நோக்கி அரசு பஸ் சென்று கொண்டிருந்தது. நாகலாபுரம் அருகே வந்தபோது சாலையோரம் இருந்த தென்னை மரத்தில் மோதியது. இதில் பஸ்ஸின் முன்புற கண்ணாடி உடைந்து நொறுங்கியது. பள்ளி மாணவிகள் 3 பேர் காயமடைந்தனர். உடனடியாக அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டை திருக்கோவிலூர் உட்கோட்டத்தில் சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்களில் பணியாற்றி வந்த 21 உதவி ஆய்வாளர்களை பணியிடமாற்றம் செய்ய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜித் சதுர்வேதி உத்தரவிட்டார். நாட்டு இன மீன்கள் உற்பத்தி அதிகரிக்க 150,000 பல்வேறு வகையான மீன் குஞ்சுகள் ஒகேனக்கல் காவிரியாற்றில் MP ஆ மணி முன்னிலையில் மீன்வளத்துறையினர் விட்டனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து 55,680 ரூபாய்க்கும் கிராமுக்கு 75 ரூபாய் உயர்ந்து 6,960 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 50 காசுகள் உயர்ந்து 98 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையை அடுத்த பொன்னேரி பகுதியில் தண்டவாளத்தில் உள்ள சிக்னலை மாற்றுவதற்கான இணைப்பு கருவியில் இருக்கும் போல்ட்டுகள் அகற்றப்பட்டு கிடந்தன. இது உரிய நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த 17ஆம் தேதி கிளிப்புகள் அகற்றப்பட்டது. இந்நிலையில் 2வது முறையாக ரயிலை கவிழ்க்க சதி நடைபெற்றதா என போலீசார் விசாரிக்கின்றனர். ஹோசூர் அருகே கெலமங்கலம் கூட்டு ரோட்டில் 2-வீலர் மீது தனியார் கம்பெனி பஸ் மோதி விபத்துக்குள்ளானது. 2-வீலரில் வந்த குமார் மற்றும் கணேஷ் ஆகிய இருவரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே இறந்தனர். தகவலறிந்த கிராம மக்கள் தனியார் பஸ்ஸை அடித்து நொறுக்கினர். ஸ்பாட்டிற்கு விரைந்த போலீசார் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கலைக்க செய்தனர். விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். அந்தமான் கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் இன்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகும். அதன் தாக்கத்தால் வடமேற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதியில் நாளை மறுநாள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இதனால் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அடுத்து வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கடந்த 2015-16ஆம் ஆண்டில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு லஞ்சம் பெற்றதாக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வைத்திலிங்கம், அவரது மகன்கள், மாநகராட்சி அதிகாரிகள் உள்பட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிமுகவில் சசிகலா, பன்னீர்செல்வம் ஆகியோரை இணைக்க வலியுறுத்திய 6 முன்னாள் அமைச்சர்களுடன் பழனிசாமி நெருக்கம் காட்டுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் இந்த குழுவில் கூடுதலாக 12 பேர் சேர்ந்துள்ளதாக தெரிகிறது. இவர்கள் சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஒருவரின் நீலாங்கரை வீட்டில் கடந்த வாரம் ரகசிய கூட்டம் நடத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் மரிக்குண்டு கிராமத்தைச் சேர்ந்த பவுனிதா என்ற பெண் சில நாட்களுக்கு முன் படுகொலை செய்யப்பட்டார். அவரை கொலை செய்த அருண் என்ற இளைஞர் மதுரை கோர்ட்டில் சரணடைந்தார். ஃபாஸ்ட் ஃபுட் கடை நடத்தி வரும் இவர் பவுனிதாயின் உறவினர் ஆவார். 12 சவரன் நகைக்காக கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியகுளம் கண்மாயில் விவசாய பயன்பாட்டுக்கு என அனுமதி பெற்று செங்கல் சூளைக்கு மண் கடத்த முயன்ற 4 டிராக்டர்களை பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வாணியம்பட்டி போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள கோவில்பத்து கிராமத்தைச் சேர்ந்த பெட்டிக்கடை உரிமையாளர் முகமது ரவி கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் கஞ்சா விற்பனையை காட்டிக் கொடுத்ததால் கொலை செய்யப்பட்டாரா என்கிற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். பிரபல திரைப்பட பாடகர் மனோவின் 2 மகன்களும் மதுபோதையில் சிறுவன் உட்பட இருவரை தாக்கியதாக எழுந்த புகாரை தொடர்ந்து போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் 30 நாட்கள் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையோடு பூந்தமல்லி கோர்ட் அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கியது. கோவையில் கொலை வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த பிரபல ரவுடி ஆல்வின் கோர்ட்டில் ஆஜராகாமல் டிமிக்கி கொடுத்து வந்துள்ளார். கோர்ட் உத்தரவுப்படி பிளமேடு போலீசார் தேடி வந்தனர். கொடிசியா பகுதியில் போலீசார் ஆல்வினை சுற்றி வளைத்தனர். மறைத்து வைத்திருந்த கத்தியால் ரவுடி தலைமை காவலரை தாக்கி தப்பி ஓட முயன்றார். சுதாரித்த எஸ்ஐ ஆல்வினின் 2 கால் முட்டிகளிலும் சுட்டு பிடித்தார். இருவரும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
திருச்சி மாவட்டம் கீழப்பெருங்காவூர் கிராமத்தில் சங்கிலிக்கருப்பன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் இருந்த வேலை மர்ம நபர் திருட முயன்றார். அலாரம் அடித்ததால் அந்த நபர் பதறியடித்து ஓடினார். சிசிடிவி காட்சிகளை வைத்து திருட முயன்ற 72 வயதான மாதேஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். கோவை காரமடை அருகே சின்ன தொட்டிப்பாளையம் டு காந்திநகர் செல்லும் சாலையில் ஒரு குடோனில் 5.5 டன் ரேஷன் அரிசி விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த முருகலிங்கம் மற்றும் சுதாகர் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து இருவரும் ரேஷன் கடத்தலில் ஈடுபட்டு வந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்தது. இருவரையும் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். சென்னையிலிருந்து தஞ்சாவூர் நோக்கி சென்ற அரசு சொகுசு பேருந்து அய்யம்பேட்டை பைபாஸ் சாலை திருப்பத்தில் திரும்பிய போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இதில் டிரைவர் பழனிவேல் உள்பட 6 பேர் பலத்த படுகாயமடைந்தனர். சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோவை மேட்டுப்பாளையம் மெமோரியலில் வழக்கறிஞர் அப்துல் ரசாக் என்பவர் தன்னை போட்டோ எடுத்ததுடன் தவறாக நடந்து கொண்டதாக அவர் மீது மேட்டுப்பாளையம் ரயில்வே போலீசில் மாணவி ஒருவர் புகார் அளித்துள்ளார். கல்லூரி மாணவி மட்டுமின்றி ரயிலில் பயணம் செய்யும் மற்ற மாணவிகள் மற்றும் பெண்களிடமும் தவறாக நடந்து கொள்வதாக விசாரணையில் தெரியவந்தது. வழக்கறிஞர் அப்துல் ரசாக்கை கைது செய்து ரயில்வே போலீசார் விசாரித்து வருகின்றனர். சீனாவின் ஷான்வை நகரில் உள்ள உயிரியல் பூங்காவில் நாய்களுக்கு வர்ணம் பூசி பாண்டாக்களாக காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாண்டாக்களில் ஒன்று நாயைப் போல குறைத்ததைத் தொடர்ந்து பார்வையாளர்கள் உண்மையை கண்டுபிடித்து கேட்டபோது பூங்கா நிர்வாகம் அது நாய்தான் என ஒப்புக்கொண்டுள்ளது. தொடர்ந்து தங்களது பணத்தை திருப்பித் தருமாறு பார்வையாளர்கள் கோரியுள்ளனர். இது தொடர்பான வீடியோ சோசியல் மீடியாக்களில் வைரலாகியது. இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவின் பதவிக்காலம் வரும் நவம்பர் 17 முடிவடைவதால் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடக்கிறது. மொத்தம் 1,70,00,000 பேர் ஓட்டளிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் அவர்களுக்காக நாடு முழுதும் 13,400 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஓட்டுப்பதிவு நிறைவடைந்ததும் ஓட்டு எண்ணும் பணி உடனே துவங்கி முடிவுகள் அறிவிக்கப்படும் என அந்நாட்டு தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் நடத்திய பயங்கர தாக்குதலில் அந்நாட்டு ராணுவ வீரர்கள் பலியாகியுள்ளனர். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த ராணுவ வீரர்களை நேற்று இரவு திடீரென சூழ்ந்த தெஹ்ரிகி தாலிபான் தீவிரவாதிகள் வீரர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். இதில் 6 பேர் இறந்த நிலையில் 11 பேர் படுகாயமடைந்தனர். சென்னையில் நடந்து வரும் இந்தியா வங்கதேசம் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய வீரர் ரிஷப் பந்த் சதம் விளாசி அசத்தியுள்ளார். இதன் மூலம் டெஸ்ட் போட்டிகளில் 6வது சதத்தை எட்டி தோனியின் சாதனையை ரிஷப் சமன் செய்துள்ளார். மலையாள நடிகையான சம்யுக்தா மேனன் தமிழில் வாத்தி படத்தில் நடித்தார். தொடர்ந்து தெலுங்கிலும் நடிக்கிறார். மலையாள சினிமா பற்றி ஹேமா கமிட்டி அளித்த அறிக்கை குறித்து இவர் கூறுகையில், காட்டில் மாட்டிக்கொண்டு வழி தேடும் விதமாகத்தான் இன்றைய சினிமா உள்ளது. இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி சிலர் சுரண்டல்களில் ஈடுபடுகின்றனர். சினிமா துறையில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். அதற்கு ஹேமா கமிட்டி அறிக்கை மலையாள சினிமாவில் ஒரு கேம் சேஞ்சராக மாறும் என்கிறார். நடிகர் விஜய் சேதுபதி தற்போது காக்கா முட்டை மணிகண்டன் இயக்கத்தில் முத்து என்கிற காட்டான் என்ற வெப் தொடரில் நடிக்க உள்ளார். கிராமத்து பின்னணியில் உருவாகும் இந்த தொடரில் முக்கிய வேடத்தில் ஹிந்தி நடிகர் ஜாக்கி ஷெராப் நடிக்கிறார். ஏற்கனவே இவர் தமிழில் ஆரண்ய காண்டம், பிகில், ஜெயிலர் போன்ற படங்களில் நடித்தார். யோகி பாபுவும் முக்கிய வேடத்தில் நடிக்க உள்ளார். மணிரத்னம் கமல் கூட்டணியில் உருவாகி வரும் படம் தக் லைஃப். சிம்பு, அசோக் செல்வன், த்ரிஷா, ஜோஜு ஜார்ஜ், ஐஸ்வர்யா லட்சுமி உள்ளிட்டோரும் இந்த படத்தில் உள்ளனர். ராஜஸ்தான், டெல்லி, புதுச்சேரி, கோவா போன்ற பகுதிகளில் 120 நாட்களுக்கு மேல் படப்பிடிப்பு நடந்தது. இறுதிக்கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடந்த நிலையில் தற்போது நிறைவடைந்துள்ளது. இதை படக்குழுவினர் இரவு பார்ட்டியுடன் கொண்டாடினர். இதில் கமல், சிம்பு, மணிரத்னம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த படத்தின் டிஜிட்டல் உரிமை ₹149.70 crore விற்பனையாகியுள்ளதா. பாலிவுட் நடிகர் அபிஷேக் பச்சன் பி ஹாப்பி என்ற புதிய படத்தில் நடித்துள்ளார். இந்த படத்தை லிசில் ரெமோ டிசோசா தயாரித்துள்ளார். இந்த படத்தில் தந்தையாக அபிஷேக் பச்சனும் மகளாக வெர்மாவும் நடித்துள்ளனர். சர்வதேச மகள்கள் தினத்தை முன்னிட்டு இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை அமேசான் பிரைம் வெளியிட்டுள்ளது. இப்படம் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஞானவேல் இயக்கத்தில் ரஜினியின் 170வது படமாக உருவாகியுள்ள வேட்டையன் படத்தின் இசை வெளியீட்டு விழா நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடந்தது. இதில் கலந்து கொண்டு பேசிய ரஜினி, சகுனிகள் அதிகமாக இருக்கும் சமூகத்தில் யோக்கியமானாக இருப்பது கடினம், சாணக்கிய தன்மையும் சாமர்த்தியமும் வேண்டும் என கூறினார். மலையாளத்தில் காமெடி குணச்சித்திர வேடங்களில் 700 படங்களுக்கு மேல் கலக்கியவர் கவியூர் பொன்னம்மா, வயது 78. தமிழில் சத்யா உள்ளிட்ட படங்களில் நடித்தார். சினிமாவை விட்டு விலகி கொச்சியில் தனது குடும்பத்தினருடன் வசித்து வந்தார். திடீரென மூச்சுத்திணறல் ஏற்பட்டதால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி இறந்தார். இவரது மறைவுக்கு கேரள முதல்வர் திரையுலகினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தி கோட் படம் வெற்றியை தொடர்ந்து நடிகர் பிரேம்ஜி தனது மனைவியுடன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்தார்.
தனது மனைவி ஆர்த்தியுடனான திருமண வாழ்விலிருந்து பிரிவதாக அறிவித்த நடிகர் ஜெயம் ரவி தன்னை இன்னொரு பெண்ணுடன் இணைத்து பேசுவது தவறு என கூறியுள்ளார். ஜெயம் ரவி பெங்களூரைச் சேர்ந்த கெனிஷா என்ற பாடகியை டேட்டிங் செய்வதாக தகவல் வெளியான நிலையில் அவர் ஆதரவற்றவர். அவர் பலருக்கு உதவி வருகிறார். அவரும் நானும் இணைந்து ஆன்மீக மையம் ஒன்றை அமைக்க இருந்தோம். உண்மை ஒரு நாள் கோர்ட் மூலம் வெளிவரும் என்றார். நடிகை பார்வதி நாயர் மீது சென்னை தேனாம்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவரது வீட்டில் பணிபுரிந்த ஊழியரை தாக்கியதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் பார்வதி நாயர், அயலான் படத்தின் தயாரிப்பாளர் கொடப்பாடி ராஜேஷ் உட்பட 7 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கியுள்ளனா்.